ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள் பரவினோமே. அமலநாதிபிரான் திவ்ய பிரபந்தத்தினுடைய மூன்றாவது பாட்டை அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது பாட்டிலே அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனை என்று திருப்பீதாம்பரத்தை அனுபவித்தார். இப்பொழுது திருநாபி கமலத்தை உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்று திருநாபி கமலத்தை அனுபவிக்கிறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்க தரவின் அணையான் அந்திபோல் நிறத்தானையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. மந்திபாய், மந்தி என்றால் குரங்கு. மந்திபாய் வடவேங்கடம், திருவேங்கடத்திலே குரங்குகளானவை பாய்கின்றன. ஏனென்றால் திருவேங்கடத்தினுடைய செழிப்பு எத்தகையது என்றால் அங்குள்ள மரங்களானவை தங்களுடைய கிளைகளிலே பழங்களை கொண்டிருக்கும் என்றல்ல, வேரே பிடித்து அடியே பிடித்து அந்த மரம் முழுவதுமாகவே பழங்களாக இருக்கும். அந்த பழங்களை சாப்பிடுவதற்காக மந்திகளானவை வரும். ஆனால் மந்தியினுடைய சாபலம், அதாவது அதனுடைய ஆசை இருக்கின்றது, ஒவ்வொரு பழத்தை பார்த்தாலும் இது போன பழத்தை காட்டிலும் இனிதாக இருக்குமே என்று அதனுடைய மனசானது பாய்கின்றது. ஆகையினால் இந்த மந்தியுமே கூட ஒரு பழத்தில் நின்றும் மற்றொரு பழத்தை நோக்கி பாய்கின்றது. அத்தை அருளி செய்கிறார் ஆழ்வார் மந்தி பாய் என்று. இது எப்படி இருக்குது என்றால் ஆழ்வார் திருவுள்ளம் போலே தான் இருக்கின்றது. ஆழ்வார் திருவுள்ளமுமே கூட ஒரு அவயவத்தை விட்டு மற்றொரு அவயவத்தை நோக்கி பாய்கின்றதன்றோ. மந்தி பாய் வடவேங்கடம், மந்திகளானவை பாய்கின்றதற்கு மற்றொரு காரணமும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மந்திகளானவை விளையாடுகின்றன. ஒரு மரத்தை பற்றி கொண்டு மற்றொரு மரம் வரையிலும் மாலையாக கைகோத்து கொண்டு பல மந்திகள் விளையாடுகின்றன. திருச்சின்னம் பரிமாறினவாறே, திருச்சின்னம் பரிமாறுவது ஒரு அடையாளம், எம்பெருமானுக்கு ஒரு புறப்பாடு ஆகப் போகின்றது, சந்நிதியிலே ஒரு கைங்கரியம் ஒரு விசேஷம் ஏற்பட போகின்றது என்பதற்கு அடையாளம். அந்த சப்தத்தை கேட்டவாறே மந்திகளானவை தங்களுடைய விளையாட்டை விட்டுவிட்டு எம்பெருமானுடைய சந்நிதியை நோக்கி பாய்கின்றன. அத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார் மந்திபாய் வடவேங்கடம் என்று. வடவேங்கடம், திருவேங்கடத்திற்கு மேலும் வடக்கே பல தேசங்கள் உள்ளன. ஆனால் எதற்காக வடவேங்கடம் என்று திருவேங்கடத்திற்கு வடக்கு திக்கிலே இருக்கக்கூடிய தன்மையை ஆழ்வார் அருளி செய்கிறார் என்றால், தமிழ் தேசத்துக்கு எல்லை நிலம், வடதிசையிலே எல்லை நிலமானது திருவேங்கடம் என்பதை பற்ற வடவேங்கடம். திருவேங்கட மாமலை, பரம போக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையை பற்ற மா என்ற விசேஷணம் மலைக்கு. அல்லவென்றால் மா என்று பெருமையை காட்டுகின்றது. மலையானது அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. எவ்வளவு பெரியது என்றால் உபய விபூதியும் திருமலையினுடைய ஒரு மூலையிலே அடங்கும் வண்ணம் திருமலையானது அவ்வளவு பெருத்ததாக இருக்கின்றது மாமலை. மந்திபாய் வடவேங்கட மாமலை, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள் நித்தியசூரிகள், அவர்கள் சந்தி செய்ய அவர்கள் வந்து சேரும்படியாக எம்பெருமான் நிற்கின்றான். எதற்காக நித்தியசூரிகள் திருமலைக்கு வர வேண்டும் என்றால், திருநாட்டிலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவிக்கின்ற நித்தியசூரிகளுக்கு எம்பெருமானுடைய சௌஷீல்யாதி குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுமாயின் அந்த குணத்தை பரமபதத்திலே அனுபவிக்க முடியாது. அங்கே யாரிடத்திலே எம்பெருமான் சௌஷீல்யம் காட்டுவது? எல்லோரும் உயர்ந்திருக்கின்றபடியினாலே மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷ சுபாவா என்கிற அந்த சீலத்தை எம்பெருமான், அங்கு மந்தர்களே இல்லையே ஆகையினால் எம்பெருமான் திருநாட்டிலிருந்து இருந்து கொண்டு அங்கு சௌஷீல்யத்தை காட்ட முடியாது. ஆகையினால் நித்தியசூரிகளும் அங்கு இருக்கக்கூடிய பரமபதநாதனிடத்தின் சௌஷீல்யத்தை அனுபவிக்க முடியாமல், அதே போல் மற்றுமுண்டான எளிமை குணங்களை அனுபவிக்க முடியாமல், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருவேங்கடத்திற்கு வந்து சேருகின்றார்கள்.
இங்கு எம்பெருமான் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்று இவையெல்லாம் திருவேங்கடத்திலே இருக்கிறபடியினாலே அவர்களுடன் எம்பெருமான் எளிமையாக பழகுகின்றபடியினாலே எம்பெருமானுடைய சௌசில்யாதி குணங்கள் இங்கே வெளிப்படுகின்றன. அத்தை நித்தியசூரிகள் அனுபவிக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் சந்தி செய்ய வருகின்றார்கள், அவர்கள் கூடுகின்றார்கள். ஆனால் எம்பெருமான் மாணவர்கள் சந்தி செய்கின்றார்கள், மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று எம்பெருமான் இவர்களுக்காக நிற்கவில்லை. பின் யாருக்கு நிற்கின்றான் என்றால் காணமும் வானரமும் வேடமுடை வேங்கடம் என்று வானர கூட்டங்களுக்காகத்தான், மந்தி பாய்கின்ற மந்திகளுக்காக தான் எம்பெருமான் நிற்கின்றான். எம்பெருமான் நித்தியசூரிகளை கண்டு அவன் சொல்லுகின்றான், ஒரு தர்ம சத்திரம் இருக்கின்றது. அந்த சத்திரம் எதற்காக கட்டப்பட்டிருக்கின்றது என்றால் குருடர்களுக்காக கட்டப்பட்டிருக்கின்றது. குருடர்களானவர்கள் ஒரு ஜீவன தொழிலிலே ஈடுபட முடியாமல் தங்களுடைய போஜனத்திற்கு அவர்கள் கையாள ஆகாதவர்களாக இருக்க அவர்களுடைய போஜனத்திற்காக ஒரு தர்ம சத்திரம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சத்திரத்திலே குருடர்கள் வந்து சாப்பிட்டால் அது ஒக்கும். ஆனால் விழிக்கண்ணர்கள், மிளிர்கண்ணர்கள், அதாவது கண்ணை நன்றாக கொண்டவர்கள், நன்றாக பார்க்கிற சாமர்த்தியம் கொண்டவர்கள், அவர்கள் வந்து அங்கே சாப்பிட்டால் அவர்கள் துரத்தத்தான் படுவார்கள். அதே போல் சௌசீல்யத்தை அனுபவிக்க வரக்கூடிய நித்தியசூரிகளுக்கு எம்பெருமான் சொல்லுவது, இந்த ஸ்தானமானது மந்தி பாய்கின்ற மந்திகளுக்கு திருவேங்கடம் ஆகிற ஸ்தானமே ஒழிய உங்களுக்கு பரமபதம்தான் ஸ்தானம் என்று எம்பெருமான் மாணவர்கள் சந்தி செய்த பொழுதிலும் மாணவர்கள் சந்தி செய்ய பாய்கின்ற மந்திகளுக்காக நின்றான் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்தரவினையான் திருவேங்கடத்திலே நின்றான், அரங்கத்தரவணையிலே சாய்ந்தான். எப்படி போன பாசுரத்திலே ஸ்ரீராமாவதாரத்திலே இராவண வதத்தை முடித்து கொண்டு தெற்கு வாசல் வழியாக எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் புகுந்தான் என்று அருளி செய்தாரோ அதே போல் இங்கே அருளி செய்கிறார்கள், வடவேங்கடத்தில் நின்றும் எம்பெருமான் வடக்கு வாசல் வழியாக திருவரங்கத்திலே புகுந்தான், சாய்ந்தான். மாணவர்கள் சந்தி செய்ய திருவேங்கடத்தில் மந்திகளுக்காக நின்றான், அரங்கத்தரவின் அணையான். அங்கே நின்ற அழகு, இங்கே கிடந்த அழகு. அரங்கத்து அறவின் அணை, அறவை எம்பெருமான் படுக்கையாக கொண்டிருக்கின்றான். படுக்கைக்கு உண்டான சுபாவ விசேஷங்கள் எல்லாம் அறவுக்கு உண்டு. அறவு என்றால் பாம்பு, ஆதிசேஷன் ஆகிற பாம்பு. படுக்கையானது நாற்றத்தை கொண்டிருக்கும், குளிர்த்தியை கொண்டிருக்கும், மென்மையை கொண்டிருக்கும், இதெல்லாம் அறவிற்கு உண்டு. அரங்கத்து அறவின் அணையான், அத்தை படுக்கையாக கொண்டிருக்கின்றான். தர்ப்பசயனமாக எம்பெருமான் திருப்புல்லாணியிலே கிடக்கின்றான். இங்கு அனந்த சயனமாக, அங்க தர்ப்பத்திலே சயனித்தான், இங்கு அனந்தனாகிற போகி பாம்பிலே சயனிக்கின்றான். நமக்கு தோற்றும் இங்கு இருக்கக்கூடிய சயனமானது போக சயனம், போகத்தை போகியிலே எம்பெருமான் போகத்தை அனுபவித்து கொண்டு சயனிக்கின்றான் என்று தோற்றும். அப்படி அல்ல என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். எப்படி தர்ப்பசயனம் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் ஒரு காரியத்துக்காக கிடக்கின்றானோ அதே போல் இங்கேயும் எம்பெருமான் ஒரு காரியத்துக்காக கிடக்கின்றான். அதாவது ஸ்ரீராமாயணத்திலே சேஷ்யே புரஸ்தாச்சாலாயாம் என்று முற்பட ஸ்ரீ பரதாழ்வான் எம்பெருமானிடத்திலே கிடந்து சரணாகதி பண்ணுகின்றான். அண்ணாணி மறுபடியும் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று சேஷ்யே எம்பெருமான் திருமுன்பே புரஸ்தாத், அவன் திருமுன்பே எம்பெருமான், அதாவது இந்த பரதாழ்வான் நான் கிடப்பேன் என்று பாரித்து கொண்டு அப்படியே எம்பெருமான் திறத்திலே அவன் சரணாகதி பண்ணுகின்றான், வளைக்கின்றான், அவனை வற்புறுத்துகின்றான் பரதாழ்வான். ஆனாலும் பெருமாளானவர் அதற்கு இணங்காமல் அவர் மேலும் காட்டிலே வாசம் செய்தார், பிராட்டியை இழந்தார். பிராட்டியை மீட்பதற்காக லங்கைக்கு போக வேண்டும், அந்த தருணத்திலே சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்ற நிலையிலே சமுத்திரத்தை எப்படி கடக்க வேண்டும், எப்படி கடப்பது என்ற ஆலோசனை செய்யும் பொழுது சரணம் கந்து மர்ஹதி என்று விபீஷன் ஆழ்வான், சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மர்ஹதி என்று ராஜாவான இந்த ராமபிரான் ராகவன் இவன் சமுதிரராஜனை சரணாகதி செய்ய கடவன் என்று ஆலோசனை சொல்ல எம்பெருமானும் அப்படியே சரணாகதி செய்தான். எதற்காக? வழிவிட வேண்டும் என்பதற்காக.
அதேபோல்தான் இங்கேயும் எம்பெருமான் எப்படி திருப்புல்லானியிலே தர்பசயனமாக எம்பெருமான் இருக்கின்றானோ ஒரு காரியத்துக்காக, அதேபோல் இங்கும் எம்பெருமான் போகசயனத்தை கொள்ளவில்லை, ஒரு காரியத்துக்காக சரணாகதி பண்ணிக்கொண்டு எம்பெருமான் கிடக்கின்றான். என்ன காரியம் என்றால், சம்சாரிகளே என்னை வந்து ஆசிரயிக்க வேண்டும் என்று சம்சாரிகளிடத்தில் சரணாகதி பண்ணும் வண்ணம் எம்பெருமான் கிடக்கின்றான். ஆனால் ஒரு வாசி உண்டு ராமாவதாரத்திற்கும் இதற்கும். என்ன வாசி என்றால், ராமாவதாரத்திலே 3 நாள் சமுத்திர ராஜாவானவன் வரவில்லை என்பதை கண்டு சாபமானய சௌமித்திரே ஷராம்ச ஆசீர் விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாந்து ப்ளவங்கமாகா என்று இளைய பெருமாளை குறித்து லக்ஷ்மணா சாபமானய வில்லை கொண்டு வா, ஷராம்ச ஆசீர் விஷோபமான் பாம்பினுடைய விஷத்தை போன்ற அம்புகளை கொண்டு வா, நான் இந்த சாகரத்தை வற்றடிக்கச் செய்கின்றேன், இந்த குரங்குகளானவை கால்களாலேயே நடந்து செல்லட்டும் என்று மிக கோபத்துடன் தன்னுடைய சரணாகதியை முடித்து கொண்டான் ராமாவதாரத்திலே. ஆனால் இங்கு பெரிய பெருமாளோ அப்படி செய்யாமல் இந்த சேத்தனர்களுடைய ருச்சியை பார்த்து அந்த ருச்சி மாறுவதற்காக எம்பெருமான் காத்து கொண்டு அப்படியே கிடக்கின்றான் என்பதுதான் வாசி. அரங்க தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் கீழ்ப்பாட்டிலே எம்பெருமானுடைய திருப்பீதாம்பரத்தை அனுபவித்தார். அந்த அனுபவமானது பின்னாட்டுகின்றது, அதுவே தொடர்கின்றது. அந்தி போல் நிறத்தாடையும் செக்கர் மாமுகில் அந்தி, அதாவது சந்தியா காலத்திலே எப்படி சிவந்திருக்குமோ அதை போன்ற சிவப்பை கொண்டது அந்த நிறத்தை கொண்ட ஆடை. அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல், அதற்கு மேல் ஆழ்வார் போகின்றார். போக திருவுள்ளமில்லை, அந்த அழகை விட்டு மற்றொரு அவயவத்தையும் அனுபவிக்க ஆழ்வாருக்கு திருவுள்ளம் இல்லை. ஆனால் வலுக்கட்டாயமாக பகவத் சாத, அதாவது சௌந்தரியமாகிற சாகரத்தில் இருக்கக்கூடிய அலைகளாலே தள்ளப்பட்ட இழுக்கப்பட்டு ஆழ்வாருடைய திருக்கண்களானவை அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று உந்தியை நோக்கி செல்கின்றன. அந்தி போல் நிறத்தானையும் அதன் மேல் அயனை, அதன் மேல் என்றால் அந்த நிறத்தாடைக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன பாகம் அது, அதுதான் உந்தியான பாகம். அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று. அந்த உந்தியானது எப்படிப்பட்டது, அயனான சதுர்முகன் பிரம்மா அவனை படைத்த உந்தி. ஆனால் சிருஷ்டியானது எப்பொழுதோ நடந்தது. இப்பொழுது பெரிய பெருமாளை சேவிக்கின்ற ஆழ்வார் எந்த காலத்தில் இருக்கின்றார், சிருஷ்டி காலம் என்ன, இந்த காலம் என்ன என்றால், அன்றைக்கு நடந்த சிருஷ்டியை காட்டி கொடுக்கின்றது இந்த உந்தியானது. அதை கண்டு ஆழ்வார் அருளி செய்கிறார் அயனை படைத்த உந்தி என்று. பொதுவாக பிரசவாந்தஞ்ச யௌவனம் என்று சொல்லுவார்கள். இளமையானது ஒரு பெற்றவளுக்கு எவ்வளவு காலம் வரையிலும் இருக்கும் என்றால் பிரசவ பரியந்தம் இருக்கும். பிரசவம் ஆகிவிட்டது என்றால் பெற்றவளுக்கு இளமையானது போகிவிடும் என்பதுதான் லோக நியாயம். ஆனால் பகவத் விஷயத்திலே விபரீதமாக அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று, எழில் என்று அழகு, முன்பு இருந்த அழகை காட்டிலும் புதியதாக அழகு வந்து சேருகின்றது. எப்பொழுது, படைத்த பிறகு. பிரசவாந்தஞ்ச யௌவனம் என்று பிரசவத்தின் அடுத்த பாகத்தில் அழகானது அழிய வேண்டியிருக்க இங்கு அழகானது கூடுகின்றது என்று பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய வைபரீத்தியம். அயனை படைத்ததோர் எழில் உந்தி அடியேன் என்று அந்த உந்திக்கு தோற்று அடியேன் என்று ஆழ்வார் இங்கு அருளி செய்கிறார். அதாவது யஸ்யாஸ்மி என்று சாஸ்திரம், அதாவது பதிம் விஸ்வசிய என்று உபனிஷத்து, யஸ்யாஸ்மி என்று யஜுர்வேதம், இவைகளெல்லாம் எம்பெருமான் சேஷி ஜீவாத்மாவானவன் சேஷபூதன் என்று சொல்லுகின்றன. இந்த சாஸ்திர வாசனையினால், சாஸ்திரத்தை படித்த படியினால் சேஷத்துவ ஞானம் பிறந்து அதற்கு சேர நான் எம்பெருமானுக்கு அடியவன் அடியேன் என்று ஆழ்வார் இங்கு அருளி செய்கிறாரோ என்றால் அப்படி அல்ல. இன்னை என்னவென்றால், எம்பெருமானுடைய அழகுக்கு, அந்த உந்தியினுடைய அழகுக்கு தோற்று அடியேன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. உள்ளம் என்றால் ஹிருதயம், உயிர் என்றால் மனசு. உள்ளமான ஹிருதயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசானது எங்கே இருக்குது என்றால் உந்தி மேல் இருக்கின்றது, அதை அனுபவிக்கின்றது. உயிர் என்ற சொல்லானது மனசை காட்டும். திருவாய்மொழியிலும் நம்மாழ்வார் ஊனில் வாழ் உயிரே நல்ல இப்போ உன்னை பெற்று என்று, ஊன் என்றால் இந்த சரீரம், இந்த சரீரத்திலே வாழக்கூடிய உயிரே என்றால் மனசு, ஆகையினால் உயிர் என்கிற சொல்லானது மனசை காட்டும். அதே போல் இங்கும்
உள்ளம் என்று ஹிருதயம், உள்ளத்தின் உயிர் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயிரானது மனசு. அந்த மனசானது அந்த உந்தியின் மேல் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இப்படி உந்தியை அனுபவிக்கின்ற ஆழ்வார் அத்தை விட முடியாது என்று சொல்லுகின்றார். எதை போல என்றால் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளி செய்தா போலே, மறுடியேலும் விடல் கண்டாய் நம்பி பற்பனாபனையே என்று. பற்பனாபன் பத்மத்தை நாபியிலே கொண்டவன், அப்படிப்பட்ட உயர்ந்த உந்தியை கொண்டவன், அவனை என்னால் விட முடியாது, எப்பொழுது விடமாட்டேன், விடக்கூடாது என்றால் மறுடியேலும், ஏ மனசே உனக்கு அயோக்கியதா அனுசந்தானம் என்கிற ஒரு மருள் வந்து சேரும். அதாவது எம்பெருமான் எப்பேறுபட்டவன், அவன் எவ்விடத்தான் யானார், நானா போய் அவனை அணுக வேண்டும் என்று உன்னுடைய அயோக்கியத்தை அனுசந்தானம் பண்ணி நீ அகலவும் வாய்ப்பிருக்கு. அப்பொழுதும் கூட அந்த நிலையிலும் கூட பற்பனாபனை விடாதே என்று ஆழ்வார் அங்கு அருளி செய்தா போல, இங்கு திருப்பன ஆழ்வார் என்னுடைய உள்ளமானது எம்பெருமானுடைய உந்தியை விடாமல் இருக்கின்றது என்று அருளி செய்தார். இந்த பாட்டிலே திருவேங்கடமுடையானுடைய தன்மையானது பெரிய பெருமாளிடத்திலே காணப்பட்டது திருப்பான் ஆழ்வாராலே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.